ஒரு இளைஞனும் ஒரு இளைஞையும் உயிருக்கு உயிராக காதல் செய்தார்கள். சாதி மறுப்பு திருமணம் செய்தாக வேண்டும் என்ற ஒரு காலகட்டம். இரண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி சென்று 4 மாவட்டங்களை கடந்து சென்று சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிறார்கள். கையிலே செலவுக்கு பணம் கிடையாது, சொந்த பந்தம் அத்தனையும் ஒதுக்கி வைத்து விட்டது. திருமணம் செய்து முடித்த பின்னர் பெண்ணுடைய ஊருக்கு சென்றால் அறிவாள் கம்போடு அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த இந்த மணமகனை வெட்டி கொல்லுவது என்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். வழியிலே ஒரு மாணவன் சொல்ல போக, தயவு செய்து அந்த ஊருக்கு சென்று விடாதீர்கள் என்று சொல்ல போக, இவர்கள் இருவரும் வேறொரு ஊருக்கு சென்று பிழைக்க தொடங்கி வறுமையை வென்றெடுத்து வாழத் தொடங்கி சாதி மறுப்பு திருமணத்தின் அடையாளமாய் ஒரு அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த அழகிய பெண் குழந்தையாய் உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கும் நான் சாதி மறுப்பு திருமணத்தின் வெற்றி அடையாளம் என்று சொல்லுவதிலே மிகப்பெரிய பெருமிதம் கொள்கிறேன். என்னுடைய தாயும் தகப்பனும் 35 ஆண்டுகள் போராடி வறுமையை வென்றெடுத்து முழுவதுமாக சாதியை மறுத்து வாழ்ந்தார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சாதி மறுப்பு இரத்தத்தில் இருந்து பிறந்த உணர்வு இன்றைக்கு சாதி மறுப்பின் அடையாளமாக தமிழகத்தின் மேடைகளில் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு உதாரணமாக நிற்கிறது என்பதுதான் என் அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்ல வருகிற செய்தி. ஒரு குட்டி பையன் வகுப்பறையில் ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்கிறான். ஆசிரியர் கரும்பலகையில் ஒரு கணக்கை எழுதிட்டு இந்த கணக்குக்கு யார் சரியாக பதில் எழுதுறதுன்னு கேட்குறார். அவன் எல்லாரையும் கடந்து வந்து மிகச்சரியான பதிலை சொன்னவுடன் ஆசிரியர் கைத்தட்டி பாராட்டுகிறார். மகிழ்ந்து திரும்பியவனுக்கு பெரிய ஆச்சரியம். கொஞ்ச நேரம் கழித்து அந்த மாணவர்கள் எல்லாம் அவர்களுடைய சாப்பாட்டை கீழே கொட்டி இருந்தார்களாம். ஏண்டா தம்பிகளா சாப்பாடை கீழே கொட்டி இருக்கீங்கன்னு கேட்டபோது அந்த பிள்ளைகள் சொன்னார்களாம், ஒரு தாழ்த்தப்பட்டவன் நம்மை தாண்டி வந்தால் அந்த சாப்பாடு தீட்டுப்பற்றும், அந்த குடி தண்ணீர் தீட்டுப்பற்றும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று அந்த பிள்ளைகள் சொன்னார்களாம். இந்த சிறுவன் ஓ என்று அழுகிறான். அப்போது அந்த ஆசிரியர் சொன்னாராம், தம்பி நீ அழுதா மட்டும் உன்னுடைய தலையெழுத்து மாறாது, நீ படிச்சா மட்டும்தான் உன்னுடைய தலையெழுத்து மாறும் என்று அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார். அவன் நிறைய படிக்கிறான், உலகமெங்கும் தேடி சென்று 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 கல்வி பெறுகிறான், அத்தனை புத்தகங்களையும் படிக்கிறான். பிற்காலத்தில் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் நூலகத்தில் உலகத்தின் மிகச்சிறந்த படிப்பாளி என்பதற்கான சிலையை அங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த சிறுவனுக்கு அவன்தான் நம் இந்தியாவின் சட்ட புத்தகத்தை தீட்டிய அம்பேத்கர் என்கிற புரட்சி தலைவர் என்று வரலாறு சொல்லுகிறது. எவன் தாண்டியதால் சாப்பாடு தீட்டுப்பட்டுவிடும் என்று அவர்கள் சாப்பாட்டை கீழே கொட்டினார்களோ அவன்தான் பின்னாளில் இந்திய தேசத்தின் சட்ட புத்தகத்தை தீட்டுகிற தீட்டு தீட்டு என தீட்டுகிற நிலைக்கு உயர்ந்தார் என்று இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த ஆசிரியர் பீமாராவ் என்ற தன்னுடைய இயற்பெயரை தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய ஆசிரியரின் பெயரான அம்பேத்கர் என்கிற பெயரை தான் சூட்டிக்கொண்டு இன்றைக்கு அம்பேத்கர் என்ற புரட்சி படையை நாமெல்லாம் உருவாக்கி அவர் வழியில் நடக்க முயற்சித்து கொண்டிருக்கிறோம் என்பதே அந்த தூய்மையான ஆசிரியருக்கான அத்தனை வாழ்வியல் அடையாளமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த அரங்கை இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருப்பது அம்பேத்கரின் வழியில் வந்து வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மையான ஆசிரியர் சுப வீர பாண்டியன் என்கிற உன்னத மனிதர் என்று இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். சாதியை மறுத்து வாழுகிற போது எந்த அடையாளங்கள் எல்லாம் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்த முடியும் என்று இந்த சமூகம் சொல்லி வைத்திருக்கிறதோ அந்த அடையாளங்கள் எல்லாம் தானாக துறக்கப்படுகிறது. சாதியை மறுத்து புரட்சியை கையிலே எடுத்து வாழ்கிற போது தந்தை பெரியார் சொன்ன அத்தனையும் தானாகவே வாழ்க்கையில் நடக்க தொடங்கி விடுகிறது. திருமணமாகி 9 ஆண்டுகள் எனக்கு ஆகிறது. திருமணத்திற்கான எந்த அடையாளங்களையும் நானும் சரி என் கணவரும் சரி பின்பற்றுவது கிடையாது. பெரியார் சொன்ன வாழ்வியல் புரட்சியை மட்டும் கையில எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம், நிறைய எழுதுகிறோம், நிறைய பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால்
எப்படி செயல்படுகிறோம் என்பதில்தான் இனிவரும் தமிழகத்தினுடைய மீட்சி இருக்கிறது என்பதுதான் இந்த அரங்கத்தில் நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிற செய்தியாக இருக்கிறது. என்ன செயல்படுகிறோம்? பெரியாரை படிக்கிறோம், அம்பேத்கரை படிக்கிறோம், அவர்களை பற்றி நிறைய பேசுகிறோம். அவர்கள் வாழ்ந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முன்னெடுக்கிறோமா, தயாராகிறோமா என்பதில்தான் இனி வரக்கூடிய தமிழகத்தின் தமிழ் பிள்ளைகளின் மீட்சி இருக்கிறது. இது பெரியார் மன்னா, பெரியாழ்வார் மன்னா என்று மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா இதை பெரியார் மண் என்று சொல்லுகிறோம்? ஏன் தெரியுமா பெரியாரை தந்தை பெரியார் என்று சொல்லுகிறோம்? அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. ஆனால் சாதி என்ற பெயரால், மதம் என்ற பெயரால் மனிதனை மனிதனாக நினைக்காமல் அவர்களை ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி கோவிலுக்குள்ளே உங்களுக்கு இடம் கிடையாது என்று சொல்லி ஒதுக்கப்படுகிற நிலை இருக்கிறது. இது அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடி தனக்கு கோவிலுக்குள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் என் மக்களுக்கு அந்த அவசியம் இருக்கிறது. அவர்கள் நம்பிக்கைக்காக நான் போராடி அவர்களை கோவிலுக்குள் அழைத்து செல்ல முனைகிறேன் என்று உயிரை பணயம் வைத்து போராட்டங்களை முன்னெடுத்தாரே, அதனாலே அவர் தந்தை பெரியார். ஆண்டாளையும் சரி, பெரியாழ்வாரையும் சரி, அவர்களையே கோவிலுக்குள் சென்று தரிசிப்பதற்கு இயலாத மக்கள் இங்கே நின்று கொண்டிருந்த போது அவர்களையும் அந்த கோவிலுக்குள் அழைத்து சென்று ஆண்டாளையும் சரி, பெரியாழ்வாரையும் சரி அறிமுகம் செய்து வைத்தது, அவர்களுடைய தரிசனத்தையும் கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்தது எங்கள் பெரியார் என்ற காரணத்தினால் அவர் தந்தை பெரியார். அதனால் இது பெரியார் மண் என்று இன்றைக்கு நினைவு கூற வேண்டி இருக்கிறது. இது போன்ற மாநாடுகளின் மூலம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை மிக தெளிவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. இந்த எல்லா சாயங்களும் இன்றைக்கு மொழி என்ற ஒன்றின் மேல் வைத்து மொழியை அழித்து விட்டால் இவற்றையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ளலாம் என்று ஒரு கூட்டம் இன்று நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு மேடை, மேடைக்கு மேலே ஒரு மேடை போட்டு ஒரு பார்ப்பன இனத்தின் தலைவராக சுவாமி விஜயேந்திரர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மேடையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவர் எழுந்து நிற்கவில்லை என்று தமிழர்கள் எல்லாம் பெரும் கூச்சலிட்டு தமிழுக்கு இது மிகப்பெரிய அவமரியாதை என்று புலம்பி தீர்த்தார்கள். எனக்கு அது ஒன்றும் பெரிய நிகழ்வாக தெரியவில்லை. ஏனென்றால் தமிழ் என்பது நீச பாஷை என்று ஏற்கனவே அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர் எந்திரிச்சு நிற்காதது எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தமா தெரியல. ஆனால் அந்த மேடையில் உலகறிந்த ஒரு தமிழர் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். தமிழ் என்ற பெயரால் உலகமெல்லாம் அறியப்பட்ட ஒரு பட்டிமன்ற நடுவர் அந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். அவர் எழுந்து வந்து பேசுகிற போது சொல்லுகிறார், அனைவரும் சமஸ்கிருதம் படியுங்கள். சமஸ்கிருதம் படிப்பதற்கு இங்கே ஆட்கள் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் எல்லாம் தொடர்ந்து சமஸ்கிருதம் படித்து, சமஸ்கிருதம் படித்து தமிழினுடைய பெருமையை உயர்த்துங்கள் என்று அந்த மாமனிதர் பேசுகிறார். மிகப்பெரிய வருத்தம் எனக்கு, மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. எந்த தமிழை பேசி பேசி உலகம் முழுதும் புகழ் அடைந்தீர்களோ, எந்த தமிழால் உலகமெல்லாம் பெயர் பெறக்கூடிய ஒரு மாமனிதராக உயர்ந்தீர்களோ, நீங்கள் வந்து சொல்லுகிறீர்கள் சமஸ்கிருதம் படித்து தமிழை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்பதற்கு கம்ப ராமாயணத்தையும் ஒரு உதாரணமாக, கம்பனையும் ஒரு உதாரணமாக அழைத்து கொண்டு வந்து அந்த மேடையில் நீங்கள் பேசுகிற பேச்சையெல்லாம் பார்க்கிற போது எப்படியெல்லாம் ஊடகங்களும் இந்த மனிதர்களும் தமிழை வைத்துக் கொண்டு நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதை உணரக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருந்தது. நண்பர்களே, நிச்சயமாக நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதில்தான் அடுத்த தலைமுறைக்கான அடையாளம் இருக்கிறது என்பதை உணர வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். தோழர் மணிரத்னம் இங்கே வந்திருக்கிறார். மாணவி அனிதாவினுடைய மரணம் ஒரு கல்வி எழுச்சியாக பார்க்கப்பட்டது. எல்லா ஊடகங்களும், பெரும்பான்மையான ஊடகங்கள் எல்லாம் தலித் மாணவி அனிதா என்று சொன்ன போது தமிழகத்தின் இளைஞர்கள் எங்கள் தங்கை அனிதா என்று உயர்ந்து எழுந்து நின்று அவளுக்காக குரல் எழுப்பினார்கள். மாணவர்கள் எல்லாம் இங்கே குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற போது ஒரு ஆசிரியராகிய நான் பார்க்கிறேன், அம்பேத்கரின் வழியில் படித்து வந்து அம்பேத்கருடைய பாசறையை முழுவதுமாக உணர்ந்திருந்து 15 ஆண்டு காலம் இந்த ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன்.
அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை கணக்கெடுத்து பாருங்கள். யார் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று முடிந்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு கணக்கெடுத்து பாருங்கள். சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு இவர்களெல்லாம் ஊருக்குள் வரக்கூடாது என்று இன்றைக்கும் ஊர் தனியாக சேரி தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பிள்ளைகள் தான் 80% பிள்ளைகளாக இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன நீதி என்று கேட்டபோது, நீ படிச்சா மட்டும்தான் உன்னுடைய தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆசிரியர் போல நான் இருக்க விரும்பினேன். அந்த பகுதியில் இருந்து வந்த பிள்ளைகளை எல்லாம் தேர்வு செய்து அவர்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுத்து அவர்களையே பட்டிமன்ற பேச்சாளராக்கி நானே எனக்கு நடுவர் என்ற அங்கீகாரத்தை வழங்கி கொண்டு நாங்கள் அனைவரும் சேர்ந்து யாரெல்லாம் எங்களை இவர்கள் தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அரசு பள்ளி பிள்ளைகளை தாழ்த்தப்பட்ட பகுதியில் இருந்து பயணிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒன்றிணைத்து தமிழகம் முழுவதும் 100+ பட்டிமன்றங்களை நடத்தினோம். நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், கல்வியால் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவிப்பதற்காக. பேசலாம் நிறைய, ஆனால் இந்த பிள்ளைகளுக்காக, இந்த ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக, அடுத்த தலைமுறையில் கல்வி என்ற ஒன்றை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக இந்த பாசறையிலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற செயல்பாடுதான் இனி அதிகம் தேவையாக இருக்கிறது. மாணவி அனிதா அவனுடைய மரணத்தை பற்றி, அவன் அந்த சமூக அநீதியை பற்றி அவருடைய சொந்த அண்ணன் மணிரத்னம் இங்கே வந்து பேசினார். ஒரு ஆசிரியராக நான் என்ன செய்ய போகிறேன் என்று நானும் அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய மகனையும் 2ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய மகனையும் அழைத்து கொண்டு போய் உண்ணாவிரதம் என்று அமர்ந்தோம். அனுமதி மறுக்கப்பட்டது. அரசு பணியில் இருக்கக்கூடிய யாருக்கும் அரசினுடைய கருத்தை எதிர்த்து பேசுவதற்கோ கருத்து சொல்லுவதற்கோ அனுமதி கிடையாது என்று மறுத்தார்கள். என்னுடைய அன்பு மகள் அங்கே செத்து கிடக்கிறாள். மருத்துவராக வேண்டும் என்ற கனர்வோடு வளர்ந்த அந்த பிள்ளை, 2 வயதிலேயே தாயை இழந்த அந்த பிள்ளை, மூட்டை தூக்கி திருச்சி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி தன்னுடைய வாழ்நாளையே அங்கே இழந்த ஒரு தந்தையினுடைய கனவின் அடையாளமாக வளர்ந்திருக்கும் ஒரு பிள்ளை தன் உயிரை இழந்து கிடக்கிறாள். இந்த நிலையில் கூட என்னுடைய பணிதான் முக்கியம், என்னுடைய வேலைதான் முக்கியம் என்று என் தட்டு சோறுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அடுத்த நாள் நான் வேலைக்கு சென்றால் என்னுடைய ஆன்மா என்னை மன்னிக்காது. இவ்வளவு பெரிய சமூக நீதிக்கு குரல் கொடுப்பதற்காக என்னுடைய வேலை தடையாக இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு வேலை எனக்கு தேவை இல்லை என்று என் அரசு பணியை தூக்கி எறிந்துவிட்டு அனிதாவின் மரணத்திற்கு பின்பான இந்த குறைந்த காலகட்டத்தில், கடந்த 5 மாதத்தில் தமிழகம் முழுவதும் கல்லூரிகள் பள்ளிகள் என்று பிரயாணம் செய்து 50,000+ இளைஞர்களை சந்தித்து நீட் குறித்த விழிப்புணர்வையும் கல்வியினுடைய அவசியத்தையும் மாநில பட்டியலுக்குள் இந்த கல்வி வர வேண்டிய அவசியத்தையும் குறைந்தது 60,000 பிள்ளைகளை சந்தித்து என்னால் ஆன பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒற்றை குரலில் சொல்லியிருக்கிறார்கள், ஒற்றை குரலில் சொல்லியிருக்கிறார்கள், அனைவரும் இணைந்து போராடுவோம், போராட்ட களத்தை ஒருங்கிணைப்போம், நிச்சயம் இந்த கல்விக்கான விடிவை பெற்று தீர்வோம் என்று அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் நண்பர்களே நான் உங்களிடத்தில் வந்து, இந்த இடத்தில் வந்து பகிர வேண்டிய செய்தியாக நான் நினைத்தது. நிறைய பேசுகிறோம், எழுதுகிறோம், ஆனால் நாம் செயல்பட வேண்டும். இந்த அறைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு இளைஞனும், யாராவது ஒரே ஒரு பிள்ளையினுடைய கல்விக்கேனும் பாடுபட முடியும் என்றால் அது இந்த அரங்கத்தின், இந்த மாநாட்டின் வெற்றியாக நிச்சயமாக அமைய முடியும். என்னுடைய பிள்ளையை நான் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஏழை வீட்டிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள். என்னால் அந்த பள்ளிக்கு முழுமையாக என்ன செய்துவிட முடியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய மகனை அங்கே படிக்க வைக்கிற போது என்னால் முடிந்தவரை அந்த பள்ளியில் இருக்கும் ஒரு 300 பிள்ளைகளுக்கான அத்தனை கழிப்பறை வசதிகளையும் அத்தனை பாடப்புத்தனை வசதிகளையும் அவர்களுக்கு தேவையான உடையையும் பெற்று என் சம்பாத்தியத்தில் அவர்களுக்கு கொடுத்து உதவ முடியுமே என்ற ஒரு கடைசி குறைந்தபட்ச நம்பிக்கையில் தான் என் பிள்ளையை நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஒற்றை கேள்வியை மட்டும் உங்களிடத்திலே நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். தமிழ் மொழியை பற்றியும், தமிழை பற்றியும், கல்வியை பற்றியும், புரட்சியை பற்றியும், மாற்றத்தை பற்றியும், எழுச்சியை பற்றியும், மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதை பற்றியும் நிறைய பேசுகிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர்
அந்த ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக, அவர்களுடைய கல்விக்காக நம் பிள்ளைகளை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் தாய்மொழி கல்வியில் படிக்க வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம்மில் எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம் செய்கிறது அடுத்த விஷயம். நம்மில் எத்தனை பேர் அந்த பிள்ளைகளுடைய சமநீதிக்காக நான் இந்த தியாகத்தை செய்கிறேன் என்று எந்த விடயத்தில் நாம் முன்வைக்கிறோம் என்ற கேள்வியை உங்களுக்குள் நான் எழுப்புகிறேன். இன்றைக்கு இரவு தூங்குவதற்கு முன்பாக தயவு செய்து சிந்தித்து பார்ப்போம், தயவு செய்து சிந்தித்து பார்ப்போம். நான் என்ன மாற்றத்தை இந்த சமூகத்திற்காக முன்வைக்கிறேன், நான் என்ன தியாகத்தை இந்த சமூகத்தில் சமத்துவத்துக்காக முன்வைக்கிறேன், உண்மையிலேயே நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேனா என்ற கேள்வியை இன்றைக்கு இரவு தூங்குவதற்கு முன்பு முன்வைப்போம். ஒருவேளை இந்த அரங்கத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கான பேரில் ஒரு 10 பேர் அப்படி உணர்ந்து உண்மையான மாற்றத்தை நோக்கி நகர்ந்தால், இன்றைக்கு நான் கண்விழித்து உங்களிடையே வந்து இந்த சிற்றுரையை ஆற்றுவதற்கான பெரும் பாக்கியம் அதுவாக இருக்கும், அதற்கான பயனாக அது இருக்கும் என்று நான் சொல்லி, சாதி மறுப்பு திருமணத்தின் அடையாளமாக இன்றைக்கு நான் வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன். சாதி மறுப்பு என்பதன் அடையாளமாக தங்கை கௌசல்யா இந்த அரங்கத்தில் இருக்கிறாள். இந்த சாதி மறுப்பு திருமணம் என்று தொடங்கப்பட்ட இந்த புரட்சி வரும் காலத்தில் 100 ஆண்டுகள் கூட ஆகலாம், ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாம் சேர்ந்து விதைப்போம், ஒரு நாள் அது விருட்சமாக வளர்ந்து நிற்கும். அந்த விருட்சத்தை நோக்கி, விழுதுகளை நோக்கி வளர்ந்தெடுப்போம், சமூக நீதியை மீட்டெடுப்போம் என்று சொல்லி புரட்சி வெல்லட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.